السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم حاميم الكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. وقال النبي صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமக்கு நபியாக வழங்கப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுர் ரஹ்மா, ரஹ்மத்தின் நபி அவர்கள். அவர்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். அதேபோல் அவர்களுடைய சமுதாயமான நாம் உம்மத்தும் மர்ஹூமா, ரஹ்மத்து செய்யப்பட்ட சமுதாயம். நாம் ரப்பினுடைய புறத்திலிருந்து அருள்வாளிக்கப்பட்ட சமுதாயம். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் நீண்ட காலங்கள் வாழ்ந்தார்கள். 1000 வருஷங்கள் என்றெல்லாம் நீண்ட காலங்கள் வாழ்ந்தார்கள். வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி உண்டு. ஒரு நாள் அதற்கு செய்தினா நூஹு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து சொன்னார்கள், என்னுடைய மகன் சிறு வயதில் இறந்து விட்டான் என்று சொன்னார். கவலைப்பட்டார்கள். அப்படியா, எத்தனை வயசுன்னு கேட்டான். 110 வயசுதான் ஆச்சுன்னு சொன்னான். 110 வயசுதான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சொன்னாங்க, பின்னால் ஒரு சமுதாயம் வரும், குறைந்த காலம்தான் அவர்களுக்கு வழங்கப்படும், ஆனால் ஆசைகள் நிறைய இருக்கும்னு சொன்னாங்க. ஆசைகள் நிறைய இருக்கும். என்னுடைய உம்மத்துமார்களின் பெரும்பாலானவர்களுடைய வயது 60-க்கும் 70-க்கும் மத்தியில் தான், கடப்பவர்கள் குறையும்னு சொன்னாங்க. செல்லா செல்லம் அந்த செய்தியை சொல்லப்பட்ட உடனே அப்படியே அப்படின்னா ஒரு மரத்தடியில் வாழ்ந்துட்டு காலத்தை கழிச்சிட்டு போயிடலாமேன்னு சொன்னாங்களாம். ஆசை அதிகம், ஆயுள் குறைவு. ஆனால் ஆயுள் குறைவாக கொடுக்கப்பட்டாலும் கூட அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான பாக்கியங்களை அந்த உம்மத்திலே வாழ்ந்தவர்கள் அல்லது அந்த நபிமாருடைய காலகட்டத்தில் அவர்கள் பெற்ற வயதில் செய்த அமல்களை விட கூடுதலான அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்புகளை அல்லாஹுத்தாலா நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கிறான். கண்ணிமிக்க பெருமக்களே, அதனுடைய நிலைப்பாடுகளில் ஒன்றுதான், உதாரணமாக ஒரு மனிதருக்கு ரமதானிலே ஒரு லைலத்துல் கதிர் கிடைத்து விட்டது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 84 வருஷங்கள் அவர் செய்த அமல். குர்ஆனுடைய வார்த்தை லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், குர்ஆன் சொல்கிறது. கிட்டத்தட்ட 84 வருஷங்கள் அமல் செய்த ஒரு பாக்கியம். ஒரு 10 லைலத்துல் கதிர் கிடைத்து விட்டால் கிட்டத்தட்ட 840 வருஷங்கள் அமல் செய்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா குறைந்த நேரத்தில் நிறைவாக பாக்கியமாக கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த உம்மத்தை முஹம்மதியா. அதனால்தான் இது கருணைக்குரிய உம்மத், ரஹமத்து செய்யப்பட்ட சமுதாயம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு ஜும்மா கிடைத்து விட்டால், ஒரு ஜும்மா அதனுடைய முழுமையான பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டால் பெருமக்களே, அபூதாவுதில் ஹதீஸ் வருகிறது, லஹு அஜ்ரு சனத்தின் மஅ சியாமிஹா வ கியாமிஹா, ஒரு வருஷத்தினுடைய கூலி கிடைக்கும். பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை, இரவெல்லாம் இபாடு செய்த நன்மையோடு ஒரு வருஷத்தின் கூலியை அல்லாஹ் ஒரு ஜும்மாவுக்கு தருகிறான். அல்லாஹ் நசீபை தந்தருள வேண்டும். நிறைவான அந்த கூலி அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். ஒரு ஜும்மா ஒரு மூமினுக்கு கிடைத்து விட்டால் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே ஒருவருக்கு, அவருக்கு பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கிய ஒரு வருஷத்தினுடைய கூலி. சுப்ஹானல்லாஹ், வருஷத்துல கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஜும்மாக்கள் தோராயமா அதிகபட்சமா 50 ஜும்மான்னு சொன்னா எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். ஆயுள் குறைந்து கொடுக்கப்பட்டாலும் கூட நிறைந்த நன்மை. எல்லோரையும் விட முன்னால் உள்ள சமுதாயமாக என் சமுதாயம் இருக்கும்னு சொன்னாங்க சல்லா செல்லம். குறைந்த அமர்களிலேயே நிறைந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம்.
ஆரம்ப காலகட்டத்தில் ஜும்மாவுடைய அந்த ஆரம்ப நேரம் சல்லாதுல கொத்துவாதிக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவில் ஒரு பழக்கம், யமன் தேசத்திலிருந்து தரமான சரக்குகள் வந்தால் அவர்கள் பறை அடித்து அதை அறிவிப்பார்கள். அந்த பறை சத்தம் கேட்டால் மக்கள் அந்த வியாபார கூட்டத்திற்கு சென்று அந்த பொருள்களை வாங்குவதிலே ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா அந்த பறை முழக்கப்பட்டால் விலை உயர்ந்த பொருள்கள், தரமான பொருள்கள், கிடைப்பதற்கரிய பொருள்கள் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு நாள் ஜும்மாவிலே ஆரம்ப காலகட்டத்தில் பறை அறிவிக்கப்பட்ட உடனே சல்லாசலம் கொத்துப்பாதிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் போயிட்டாக. 12 பேர் தான் இருந்தாங்களாம், 12 பேர் இருந்தாங்க. அல்ல ஆயத்து இறக்கிட்டான், ஒரு வியாபாரத்தினுடைய நிலைவாடோ அல்லது ஒரு விளையாட்டுத்தனமான காரியமோ உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் சிதறி போகிவிடுகிறீர்கள். ஒரு தரக்கூக்கு காயுமா நாயகத்தை அப்படி நிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு வைத்திருக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, நீங்கள் அதை விட, வியாபாரத்தை விட, அதனால் கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் விட உயர்வானது, உயர்வானது. அல்லாஹ் அருள்முறைகளை சொல்கிறான், அல்லாஹு கைருர் ராசிகீன், அல்லாஹ் மிகப்பெரிய ராசிக்காக இருக்கிறான் சொன்ன. அதுக்கு விளக்கமாகத்தான் சல்லா சொன்னாங்க, ஒரு ஜும்மா ஒரு மனிதருக்கு கிடைத்து நம்முடைய முன்னோர்கள் ஜும்மாவை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள், ஜும்மாவுடைய நாளை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள். அந்த ஜும்மாவுடைய நாள் அவ்வளவு பாக்கியமானது, பயணங்கள் செய்தா கூட ஜும்மாவுக்கு பிறகுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஜும்மாவை அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்து யார் அதை வாழ்க்கையில் சிறப்பாக செய்தார்களோ, அந்த காரியம் அந்த நாளை பயன்படுத்தி கொண்டார்களோ, ஒரு வருஷத்தினுடைய கூலி, நோன்பு வைத்த கூலியும் இரவெல்லாம் நின்று வணங்கிய கூலியும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாதிரிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும், ஒவ்வொரு நிலைகளிலேயும், ஒவ்வொரு சின்ன அமல்களிலேயும். சுபுஹுனுடைய சுன்னத்தை பற்றி வருது, சுபஹனுடைய சுன்னத்தை ஒரு மனிதர் தொழுதால் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது. அதனுடைய பலன்கள் விளங்குறது சொர்க்கத்தில் தான் விளங்கும். கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த துன்யா அதில் உள்ள பொருள்களை விட அது ஹைரானது. அந்த சுபஹனுடைய 2 ரக்காத்து சுன்னத் இன்னும் ஃபர்துக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்குதுங்கிறது வேற. அதனாலே உபரியான இந்த வணக்கங்கள், உபரியான இந்த வணக்கங்களை கொண்டு அல்லாஹு தாலா பல்வேறு விதமான பாக்கியங்களை தருகிறான். அதில் ஒன்றுதான் சங்கையான ஷஅபானுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம் அதில் ஒன்று. ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடைப்பட்ட இந்த மாதம், ரஜபு மாதம் குரானிலேயே கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று. குரான் சொல்லியிருக்குது ரஜபனுடைய மகத்துவம் தெரியும். ரமலான் சொல்ல வேண்டியதில்லை, செய்யுது சுஹூர், அது உலகத்தினுடைய எல்லா மாதங்களுக்கும் அது தலைமைத்தனமானது, சொல்ல வேண்டியதில்லை. சல்லா செல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்களிலே தாக்க சஹுரன், இந்த ஷஅபானை பற்றி சொன்னாங்க, தாக்க சஹுரன் யஃபுல் அன்ஹு கசீரும் மினன் நாஸ், இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது இவ்வளவு பாக்கியமான மாதம், மக்களில் பெரும்பாலானவர்கள் அதை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள் சொன்னார். இதனுடைய நிலையை, தரத்தை, கண்ணியத்தை, உயர்வை, இந்த ஷஅபானில் இருக்கக்கூடிய மாண்புகளை நிறைய பேர் விளங்கலன்னு சொன்னாங்க. ரமதானம் ஓரளவு புரிஞ்சிருக்கிறாங்க. ரஜபு படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மேன்மையானது, ஆனால் இந்த ஷஅபானுடைய மாதத்தின் மகத்துவத்தை என்னுடைய உம்மத்துவரில் பெரும்பாலானவர்கள் விளங்கலன்னு சொன்னாங்க. சல்லா சல்லா அதுக்கு காரணங்கள் பலது சொன்னார்கள். என்ன சிறப்பு ஷஅபானுக்கு, அப்படி என்ன ஒரு சிறப்பு மாதம் என்றால், சல்லா சல்லா ஷஅபான்ல ரமதானுக்கு பிறகு அல்லாஹுடைய ரசூல் அதிகமாக நோன்பு வைத்த மாதம் ஷஅபானுடைய மாதம், அதிகமாக நோன்பு வச்சாங்க. சல்லாசல் எதையும் வித்தியாசமா செய்தா சஹாபிகள் கவனிச்சிருவாங்க. எதையும் வித்தியாசமா, ஃபத்ஹ மக்காவில் ஒரு உதுவை கொண்டு சல்லாசல் 5 வக்தையும் தொழுதாங்க. பொதுவாக ஒவ்வொரு வக்தும் உதவி செய்யறது நல்லது அப்படின்னு செய்தாங்க சல்லாசல்லாம், ஆனால் ஒரு உதுவை கொண்டு, அந்த உது முறியல்ல, அதை வச்சு நினைச்சாங்க 5 வக்தையும் தொழுதாங்க. நாயகமே புதுசா இருக்குதே, இதுவரை நீங்க இப்படி செய்தது இல்லையே, அம்தன் சனாத்து வேணும்னு தான் செய்தேன்னு சல்லாசல் வேணும்னு. ஒவ்வொரு வக்துக்கும் உதவி செய்யறது கடமை ஒண்ணும் இல்லை, உதவுங்கிறது முறிஞ்சா செய்யப்பட வேண்டியது. ஒவ்வொரு வக்துக்கும் செய்தால் 100 நாளா 100, பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம். அனுமதி உண்டா, உதவு முறியாவிட்டால் அந்த உதவை கொண்டே பரந்து மற்ற காரியங்கள் தொடலாம் என்பதற்கான அனுமதியாக நான் அதை செய்தேன் சொன்னேன். இப்படி வித்தியாசமாக எந்த மாதத்திலும் இல்லாமல் ரமதானுக்கு பிறகு சல்லாசல் இந்த ஷஅபான் அதிகமா நோன்பு வச்ச உடனே சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே இப்படி பார்க்கிறோமே உங்களை ரொம்ப அதிகமா நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அர்ஃபா அமலி வான சாயிமுன், என்னுடைய அமல்கள் எல்லாம் ரப்பிடத்தில் உயர்த்தப்படும் பொழுது நான் ஒரு நல்ல அமலை செய்தவனாக, நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹதீஸனுடைய விளக்கத்தின்படி மனிதர்களுடைய அமல்கள் 4 விதமாக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது.
சில அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுகிறது, சில அமல்கள் வாரத்திற்கு, சில அமல்கள் வருஷத்திற்கு, சில அமல்களுடைய ஆயுள் முடியும் பொழுது. இப்படி நான்கு விதமான ரப்பிடத்தில் அந்த அமல்கள் செல்லப்படுவது என்பது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்றால், ஒவ்வொரு நாளும் என்றால் ஃபஜ்ரிலேயும் அஸ்ரிலேயும் இரவினுடைய அமல்கள் எல்லாம் ஃபஜ்ரில் ரப்பிடத்தில் உயர்த்தப்படுகிறது. மலக்குமார்கள் வர்றாங்க, எழுதிட்டு போயிடுவாங்க. அதே போல பகலுடைய அமல் எல்லாம் அசரோடு. அதனால அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரத்தில் திக்ர் அதிகம் செய்ய வேண்டும், எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம். ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை என்ன நேரங்க, ஃபஜ்ரும் அசரும் உயர்த்தப்படுகிறது. அதேபோல ஒவ்வொரு வாரத்திலும் ரெண்டு நாட்கள், திங்களும் வியாழனும். வியாழக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து வியாழனுக்கு பின்னால் உள்ள இந்த நேரத்திலிருந்து செய்யப்படக்கூடிய அமல்கள் எல்லாம் திங்கக்கிழமையும், அதேபோல திங்களிலிருந்து ஆரம்பித்துள்ள அமல்களை வியாழக்கிழமையும். இப்படி இரண்டாவது கட்டமாக வாரம் தடவை, இரண்டு தடவைகள் என்று அமல்கள் உயர்த்தப்படுகிறது. மூன்றாவது வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், இதுவரை உள்ள அமல்களை எல்லாம் சேர்த்து ஷஅபானில் அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த ஒரு வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதற்காக ரப்பு தேர்ந்தெடுத்த மாதம் ஷஅபானுடைய மாதம். எனவே இந்த வருஷத்தின் அமல்கள் என் ரப்பிடத்தில் செல்லும் பொழுது, நான் ஒரு உயர்ந்த அமலை செய்த நிலையிலே அந்த அமல்கள் ரப்பிடத்தில் சென்றால் எவ்வளவு ஆனந்த பாக்கியம்! இது வேறு எந்த மாதத்திற்கும் இல்லாத பாக்கியம், வேறு எந்த மாதத்திற்கும் வழங்கப்படாத பாக்கியம். இந்த அமல்கள் தான், நீங்கள் செய்த 11 மாதங்களுடைய அமல்களும் இதிலே தான் உயர்த்தப்படுகிறது என்பது மாத்திரமல்ல, இந்த ஷஅபானுக்கு பின்னால் உள்ள காலங்களை உங்களுக்கு ரமதான் உண்டுமா, இந்த வருஷம் ரமதான் கிட்டுமா, இந்த வருஷம் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்குமா, இந்த வருஷம் என்னென்ன நடக்கும், அடுத்த ஷஅபான் வரை உள்ள அந்த காரியங்களும் இந்த ரமதான், இந்த ஷஅபானில் தான் முடிவு செய்யப்படுகிறது. அடுத்த ஷஅபான் வரை ரமதான் உங்களுக்கு கிடைக்குமா, ஹஜ் கிடைக்குமா, அதுக்கு அடுத்துள்ள நாட்கள் ஆயுள் உண்டா இல்லையா, எதுவரை உட்பட எல்லா காரியங்களும் அடுத்த ஷஅபான் வரை உள்ள காரியங்கள் தீர்மானிக்கப்படுவதும் இந்த ஷஅபானில் தான். எவ்வளவு முக்கியமான மாதம் இந்த மாதம், எவ்வளவு முக்கியமான மாதம். சொல்லாம் சொன்னாங்க, ரப்பிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுவதற்கு முன்னால மலக்குமார்கள் எங்கிட்ட தான் கொண்டு முதல்ல காமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, எங்கிட்ட காமிச்சிட்டு தான் கொண்டு போறாங்க. இன்று ஆயித்து ஹைரன், என்னுடைய அடியார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் செய்த அமல்களில் நல்ல 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 அமல்கள் இருந்தால் பார்த்து என் ரப்புக்கு நான் சுக்ர் செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேன். அதில் ஏதாவது பாவங்கள் நிறைந்திருந்தால், குறைகள் இருந்தால், ரப்பி நீ அவங்களை மன்னிச்சிருந்து அவங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் தேடுகிறேன் என்று கருணையின் உருவான காருண்ய வல்லல் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது அவ்வளவு முக்கியமான மாதம். தொழுகைக்கு முன்னால பின்னால சுன்னத் இருக்குது இல்லையாங்க, ஒரு ஃபரதுக்கும் முன்னால பின்னால சுன்னத் இருக்குது இல்லையா, அதே போல ரமதான் ஃபரதான அமல் என்றால் ஷஅபானிலும் ரமதானுக்கு பின்னால் உள்ள சவ்வாலிலும் நோன்பு நோற்பது அது சுன்னத். ஃபரதான தொழுகைக்கு முன்ன பின்ன சுன்னத் இருக்கிற மாதிரி அல்லாஹ் இந்த ஃபரதான நோன்புக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்தான நோன்பினுடைய நாட்களை ஆக்கி வைத்திருக்கிறான். ஷஅபான் என்பது எவ்வளவு மகத்துவமானது! அல்லாஹ்வுடைய சூரியனவர் ஹதீஸிலே சொன்னார்கள், ரஜபு ஷஹருல்லாஹி வ ஷஅபானு ஷஹ்ரி வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம். அது என்ன என்னுடைய மாதம்? ஸல்லல்லாஹுடைய மாதம் இந்த மாதம். ஏன் அதற்கு அப்படி ஒரு பெயரை கொடுத்தார்கள், அது என்னுடைய மாதம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத்தினுடைய நாளில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்பெறாத மகத்துவமான ஷஃபாஅத்துல் உலுமா, அந்த ஷஃபாஅத் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் சொன்னார். இந்த வழங்கப்பட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று வருகிறது. அருமையானவர்களே, எனவே இந்த ஷஅபானுடைய மாதத்தினுடைய மகத்துவத்தை, அதனுடைய மாண்பை, அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்னன்னு சொன்னாங்க பாருங்க, காரணம் என்னன்னு சொன்னா அதற்கு ஆயிஷா நாயகம் சொல்கிறார்கள், ஒரு நாள் ஷஅபானுடைய மாதம் 15 நாள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், சுஜூதிலிருந்து அவர்கள் ரப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முடிச்ச பிறகு ரப்பிடத்தில் துவா செய்தார், யா அல்லாஹ்,
கியாமத்தில் என்னுடைய உம்மத்துமார்கள் நரகத்தில் ஆக்கப்படக்கூடாது ரந்தே. அவர்களை நரகத்திலிருந்து நீ மீட்சிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று கண்ணீர் வடித்து அழுதுவா செய்கிறார்கள். அன்னை ஐஷா நாகியார் சொல்கிறார்கள், நான் சல்லாசலமை பார்த்தேன், பதினைந்தாம் நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சுஜூதில் இருந்தார்கள், ரப்பிடத்தில் அழுதார்கள். அதற்கு பிறகு என்னுடைய உம்மத்துமார்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ரப்பிடத்தில் அழுது கெஞ்சி துவா செய்தார். அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய உம்மத்துமார்களில் மூன்றில் ஒரு பகுதியினரை நரகத்திலிருந்து நான் விடுவித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். சல்லாசன் விடல, அல்லாஹ்வுடைய ரசூல் விடவில்லை. ஹதீஸிலே வருகிறது, சல்லாசன் துவாவை கூட்டினாங்க, துவாவை அதிகரித்தார்கள் அதிகரித்தார்கள் அதிகரித்தார்கள். ஜிப்ரீல் சலாம் இறங்கி வந்துட்டாங்க. ரெண்டாவது, யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ யுக்ரிஹுக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களுடைய துவா உங்களுடைய அழுகை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை நரகத்திற்கு ஹராமாக்கி விட்டான், அதிலிருந்து எடுத்துட்டான்னு சொன்னாங்க. சல்லாசன் விடலை, மீண்டும் அழுதார்கள், கேட்டார்கள் கேட்டார்கள் கேட்டார்கள். கடைசிகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து உங்களுடைய உம்மத்துமார்களை, உம்மத்தில் ரெண்டு இருக்குது, உம்மத்து தாவா ஒன்று இருக்குது, உம்மத்து தாபீன் ஒன்று இருக்குது. சல்லாசனுடைய உம்மத்து தாபத்து யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு அது ஒன்று. சல்லாசனுடைய அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரலான கடமைகளை நிறைவேற்றி ஹராமை விட்டு நீங்கியவர்கள், இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்கிட்டான்னு சொல்லி அந்த ஷஃபாஅத்துல் உதுமா கியாமத்தில் வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்க பெறாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஓடுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஓடுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போவாங்க. ஹதீஸிலே முஸ்லிம் ஷரீஃபிலே நீண்ட ஹதீஸ் வருகிறது, கடைசியாக எல்லோரும் சேர்ந்து சல்லாசமிடத்தில் வருவார். அல்லாஹ்வுடைய ரசூல் சுஜூதில் விழுதுவாங்க கியாமத்தில், ரப்பிடத்தில் கேட்பார்கள் கேட்பார்கள் கேட்பார்கள். அவனுடைய மகாமிதுகளை ரப்பினுடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லி அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்பார்கள், யா முஹம்மத் முஹம்மது சல்லாஹம் அவர்களை எழுந்திருங்கள் எழுந்திருங்கள், நீங்கள் கேட்டது கொடுக்கப்படும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. உல சௌஃபீக்க ரப்புக்கு ஃபத்தர்லா, கியாமத்தில் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் திருப்திப்படுவீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். கேட்பார்கள் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா ரப்பி நான் எப்படி பொருந்திக் கொள்வேன், என்னுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் என்னால் திருப்திப்பட முடியாது ரப்பேன்னு சொல்லுவான். என்னுடைய உம்மத்துகளில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் என்னால் திருப்திப்பட முடியாது. அந்த மகத்துவமான ஷஃபாஅத்துல் உதுமா கொடுக்கப்பட்டது இந்த ஷஃபாஅத். அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய மாதம் என்று சொன்னார்களே, ஷஃபாஅத் என்னுடைய மாதம் என்று சொன்னார்களே, சங்கையான அந்த ஷஃபாஅத்துல் உதுமா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட மாதம், அதை கொண்டு இந்த உம்மத்து பாக்கியம் பெற்ற மாதம் ஷஃபாஅத்துடைய மாதம். அது மாத்திரமல்ல, கஅபா நமக்கு கிபிலாவாக கிடைக்க பெற்றதும் இந்த மாதத்தில் தான். சல்லாசன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான். பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவதற்கு கடமைப்பட்டிருந்த நிலையிலே, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகைக்கு கடமைப்பட்டிருந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஆசைப்பட்டாங்க. எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களாம், ஏதாவது உத்தரவு வராதா வகி வராதான். அல்லாஹ் ஆயத்திற்கு நான் ஃபலன் வல்லி என்ன கிபிலத்தன் தரலாகா, நாயகமே நீங்கள் விரும்பிய கிபிலா என்பார், உங்களை திருப்பினோ என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த கிபிலாவினுடைய திருப்பம் ஏற்பட்ட மாதம் சங்கையான ஷஅபானுடைய மாதம். அதே போல அல்லாஹ் தன் அருள் மறையிலே இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் நாயகமே உங்கள் மீது சலவாத்து சொல்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் சலவாத்து சொல்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு முஃமின்களே ஈமான் கொண்டவர்களே ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த ஒப்பற்ற ஹபீபின் மீது நீங்களும் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஹபீபான நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லும்படி இந்த உம்மத்திற்கு உத்தரவிட்டானே, அந்த ஆயத் அந்த உத்தரவு வந்த மாதமும் ஷஅபானுடைய மாதம். எனவே ஷஅபான் ஷஹரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவ்வளவு பாக்கியமான மாதம் ஷஅபானுடைய மாதம். அருமையானவர்களே, எனவே இந்த மாதத்தை நாம் எல்லா நிலையிலும் பாக்கியமாக கருத வேண்டும். குறிப்பாக பதினைந்தாம் நாள் இரவு, இலையில துன்னிஸ்வி மின் ஷஅபான், ஷஅபானுடைய பதினைந்தாம் நாள் இரவு என்று வருகிறது. ஷஅபானுடைய பதினைந்தாம் நாள் இரவு என்று வருகிறது. சல்லா சொன்னாங்க, ஷஅபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாளை நீங்கள் அடைந்து விட்டால் இரவு காலங்களில் நின்று வணங்குங்கள், இரவு காலங்களை இபாதத்தில் ஆக்குங்கள், பகலில் நோன்போயுங்கள் என்று சொன்னார். ஷஅபானுடைய பதினைந்தை பெற்றால் இரவிலே நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், பகலில் நின்று வணங்குங்கள்.
அருமையானவர்களே, திருமதியிலும் இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் வருகிறது. இமாம் திருமதி அவர்களும் இமாம் இப்னு மாஜா அவர்களும் சல்லாசனுடைய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். மன் அஹ்யல் லயாலியல் ஹம்சா வஜபத்துலகுல் ஜன்னா, ஐந்து இரவுகளை யார் இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்குகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக்கினான் சொன்னான். அல்லாஹ் அந்த நசீபை தந்திரல்லவே. ஐந்து இரவுகளை யார் இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டதுன்னு சொல்றான். முதலாவது யவ்மத் தர்வியா. யவ்மத் தர்வியான்னா அந்த அரஃபா நாளுக்கு முந்தினா, எட்டாம் பிற எட்டு, அதுக்கடுத்து யவ்மல் அரஃபா ஒன்பதாம் நாள், அதே மாதிரி பத்தாம் நாள் பெருநாளுடைய இரவு. தர்வியாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள், அதே போல ஹஜ் பெருநாளுடைய அந்த இரண்டு பெருநாளுடைய இரவும் ஹதீஸிலே வருகிறது. இரண்டு பெருநாளுடைய இரவு, ஐந்தாவதாக லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவு என்று ஹதீஸிலே வருகிறது. அருமையானவர்களே, அதனாலே இந்த மாதம் மாத்திரமல்ல, இதிலே உள்ள விசேஷமான நாட்களில் மிக விசேஷமாக குறிப்பாக அந்த பதினைந்தாம் நாள் இரவு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேதான் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் முடிவு செய்யப்படுகிறது என்று வருகிறது. இபாதத்தை கொண்டு நல்ல அமர்களை கூடிய எந்த ஒரு துவாமை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நாம் செய்யக்கூடிய இந்த துவாக்களை மூன்றில் ஒன்றை தந்தை தீர்வான் என்று வருகிறது. ஒன்று இம்மா அஞ்சல தாவத்தகு, கேட்டதை அல்லாஹ் கொடுத்துருவான். இல்லைன்னு சொன்னா அதை அல்லாஹு தாலா சேமித்து வைத்து, இம்மா யுத்தஹரலஹு, அதை சேமித்து வைத்து அவருக்கு ஒரு வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது வேறு ஒரு காரியத்தை அவர் கேட்டதை விட அல்லாஹ் நிரப்பமாக கொடுப்பான். அல்லது இம்மா யுதுஹு, அவருக்கு வரக்கூடிய ஒரு தீமையை இந்த துவாவினால் அல்லாஹ் நீக்கி விடுவான். வரும் ஒரு மூமியினுடைய எந்த துவாவும் வீணாகுவதில்லை. அதிலேயும் குறிப்பாக அந்த பராத்தினுடைய இரவு என்று நாம் சொல்கிறோமே, அந்த ஷாபான் பதினைந்தாம் நாள் ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அல்லாஹுக்கு இறங்குதல் ஏறுதல் அப்படிங்கிறது நான் இல்லை, அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வருகிறான், நெருங்கி வருகிறான் என்று வரக்கூடிய இந்த மகத்துவமும் அந்த லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான் பதினைந்தாம் நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, சங்கையான ஷாபாவையும் ஷாபான் மாதத்தையும் பாக்கியமான இந்த பராத்தையும் நாம் மேன்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறைந்த அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு நேரத்தையும் பாக்கியமாக கழிப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானா. அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் தடுத்தார்களோ அந்த பாவங்கள், அந்த கெட்ட செயல்கள், கெட்ட குணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நல்ல அமல்களை செய்வது அல்லாஹ் இன்பத்தையும் ஆசையையும் அதை செய்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.